அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சித்தார்த் அபிமன்யு ஃப்ரம் ஃப்ரான்சிஸ் சேவியர் அகாடமி ஆஃப் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 666, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 17/2023, டேட் 21/9/2023. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அனலிஸ்ட் இந்த ட்ரக்ஸ் டெஸ்டிங் லெபார்ட்ரி இன்க்ளூடட் இந்த தமிழ்நாடு மெடிக்கல் சபார்டினேட் சர்வீஸ், இந்த போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிபிடி மெத்தடில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து கிட்டத்தட்ட 36,000லேருந்து 1,15,000 வரைக்கும் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி அண்டு டிஸ்டிடியூட் விடோஸ் ஆஃப் ஆல் கேட்டகரிஸ் இவங்களுக்கு மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து கிடையாது. ரெண்டாவது அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து அவங்களுக்கும் சேம் அதே 18 தான். மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 32 வயசு வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. அப்புறம் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேஷனாக இருக்கணும். அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் ஃபார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இதில் ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் வந்து முடிச்சு வச்சுருக்கணும். அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எதுலேன்னு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் ட்ரக்ஸ், இதில் வந்து 2 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபார்மசி கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அல்லது பிஜி வந்து கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் வித் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஆஸ் எ ஸ்பெசிஃபிஷியல் சப்ஜெக்ட், இதில் ஏதாச்சும் இந்த ரெண்டில் ஏதாச்சும் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குறைப்பாங்க. உங்களுக்கு வந்து தமிழ் நாலேஜ் வந்து இருக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான மாடல் சர்டிஃபிகேட்டும் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம், போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 150, எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 100. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 பேப்பராக பிரிச்சுருக்காங்க. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர். பேப்பர் 1 நடக்கிற டேட் பார்த்தீங்கன்னா 5/12/2023, டைம் வந்து 9:30 AM to 12:30 PM. ரெண்டாவது பேப்பர் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்டு பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ரெண்டாவது பேப்பர் நடக்கிற டேட் பார்த்தீங்கன்னா சேம் அதே 5/12/2023, மத்தியானம் 2:30 PM 5:30 PM வரைக்கும் எழுதுவீங்க. ஆக மொத்தம் 2 பேப்பரும் ஒரே நாளில் தான் எழுதுவீங்க. காலையில் 1 பேப்பர், மத்தியானம் 1 பேப்பர் எழுதுவீங்க. டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய ஃபேஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.